மக்களே இங்க பாருங்க, இன்னைக்கு வந்து நண்டு சமைக்க போறோம். வேற லெவல்ல இருக்க போகுது நண்டு. இங்க பாருங்க, கடல் நண்டு, நிறைய நண்டு இருக்கு. எல்லாத்தையும் சமைக்க போறோம். இது வந்து குழம்பு கிடையாது, இது வந்து நண்டு தொக்கு. தொக்கு நண்டு தொக்கு. நமக்கு இந்த நண்டு தொக்கு தொக்குலாம் வராது. நமக்குலாம் ஜிபி முத்து வீடியோ பார்த்து நக்கு அது மட்டும்தான் நம்ம வாயில் வரும். நண்பர்களே, இப்போ வந்து நண்டு தொக்கு வந்து செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா நண்டு தொக்கு செய்ய போகிறோங்க, கடல் நண்டு தொக்கு. அதுக்கு வந்து என்ன தேவைன்னாக்கா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்ச தக்காளி கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம். தொக்குனாலே தெரியும் உங்களுக்கு, நண்டில் பொதுவாக எந்த சாந்தமே ஒட்டாது. கொஞ்சம் தொக்குனா கிரேவிலாம் இது சேர்ந்தால் தான், கொஞ்சம் அரைச்சி ஊற்றினா தான் கொஞ்சம் கிரேவி செய்கிறோம். அதில் வெங்காயத்தை சிறுவ அரிஞ்சுக்கணுங்க. க்ளோஸ்அப் போட்டு மேட்டி பிடிக்குங்களா? பச்சை மிளகா போட்டிருக்கோம், அடுத்து வந்து கருவேப்பிலை போட்டாச்சு. தக்காளி கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்குறேங்க, இருந்தாலும் எண்ணெயில் வதக்கிறதுக்கு கொஞ்சம் தக்காளி தேவைப்படும். அது நண்டில் போட்டு ஊற வச்சுருவோம் அந்த தக்காளியை. நான் அதான் சாந்து கொஞ்சம் ஒட்டி வரும். பொதுவாகவே நான்வெஜ்னாலே வெங்காயம் தக்காளி தாங்க அதிகமாக யூஸ் பண்ணுவோம், அதுதான் டேஸ்டே கொடுக்கும். ஆனால் ரத்தம் வராத இருக்காது. நான்வெஜ்னாலே பட்டை லவங்க ஏலக்காய் இது இல்லாமல் சமைக்கக்கூடாது. அதுவும் நண்டு கறி இதுக்கெல்லாம் இது முக்கியமாக போடணுங்க. பட்டை லவங்க போட்டாச்சு. பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, இன்னும் இருக்குங்கிறத நண்டு தொக்குன்றதால அதில் வந்து சா இதில் வெங்காயம் தக்காளி தாங்க இதில் கிரேவி. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட போகிறோங்க. கல்லுப்பு கொஞ்சம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க, பாருங்க நல்லா சவந்துருக்கு. அடுத்து தக்காளி போட போகிறோம். அதாக இருந்தாலும் நம்ம விறகு அடுப்பில் சமைக்கிறதே ஒரு தனி இதுதாங்க.
தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். வந்து அரைச்சி வச்சு தக்காளி சாறு கொஞ்சங்க, அப்போ தான் நண்டில் வந்து நல்லா சாறு ஊறி டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வந்து கிரேவியாக டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு இந்த கிரேவி பார்த்தாலே சாப்பிடணும் போல தோணுங்க. பூண்டு பேஸ்ட்டு தான் நல்லா கிரேவி ஆகிடுச்சு. இப்போ காஷ்மீர் மிளகாத்தூள் டேஸ்ட்டுக்கு அதை போடுறாங்க. எப்பவுமே நான்வெஜ் பொறுத்தளவுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நண்டு போட போகிறோம். நண்டை வந்து போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டா அந்த மசாலாவும் நண்டும் நல்லா ஊறி டேஸ்ட் கொடுக்கும். நண்டை பொறுத்த அளவுக்கு கால் தாங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த மசாலா வந்து இது நல்லா நண்டு மேல ஊறணும். மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து நண்டு செஞ்சு சாப்பிடுங்க, சளி பிடிக்காம இருக்கும். இந்த நண்டு முழுகிற அளவுக்கு தண்ணி வேணும், அப்போ தான் வேகும் காலெல்லாம். தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்படிதான் இருக்கணும். அந்த கிரேவியும் நண்டும் அப்படியே செதறி நடக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்.
நல்லா வெந்து இங்கே பாருங்க கிரேவியோட சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் இது சாதத்துக்கு எடுத்துக்கலாம், தோசைக்கு எடுத்துக்கலாம், சப்பாத்தி இட்லி எல்லாத்துலேயுமே தொட்டுக்கலாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இறக்க போகிறேங்க, ரெடி ஆயிடுச்சுங்க, இறக்க போகிறோம். இறக்கி சூடாக சாதம் ரசம் நண்டு தொக்குங்க சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு புடி, எல்லாரும் வாங்க. அதையும் வை, பத்தாது சாப்பிட்டு வாங்க. அப்படியே பொட்டு இதுவே இருந்து கம்மி தான். மக்களே இங்கே பாருங்க, இந்த ரசத்தில் இருக்க மிளகாயும் ஒரு டேஸ்ட் தான். நண்டு மக்களே, மேலே இருக்க எலும்பு வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. வேற லெவல் இருக்கு. கடல் நண்டு தொக்கு வந்து சூப்பரா இருக்கு பாத்துங்க. பாருங்க அல்வா மாதிரி டொலக் டொடக் டொடக் மேல இருக்க ஓட எடுத்துட்டு நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்டா இருக்கு.
தேன்மொழி கொஞ்சம் வைடா, உள்ள வந்து ஏமாந்துருவா. ஒரு அத்தி போட்டு நீயே சாப்பிட்றாத. அது பாரு, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தேன்மொழி மயிர் மொழின்ட்டு நாம நாம போடுறது என்ன, டென்ஷன் ஆகிடுவோம். நானும் அவளை வீட்டுக்கு போக சொல்ல வேண்டியது தானே, ஏன் அங்கே இருக்கா? ஒன்று ஒன்றும் போனா உங்கள் வீட்டிலே வச்சுக்க. நண்பர்களே, உண்மையை சொல்கிறேன், எனக்கு இந்த நண்டு சாப்பிட்னா பயமாக இருக்கு. நான் உங்களுக்காக தான் சாப்பிட்றேன், அசிங்கமாக இருக்குதுதான். சி, மக்களே, எனக்கு வந்து மீனுனா உயிர், மீன்னா ரொம்ப பிடிக்கும். கறினா ஓரளவு ஆவரேஜ். மற்றபடி இந்த சாம்பார் சாதம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாம்பார் சாதம், லெமன் தோசை இதெல்லாம். ஆனால் நண்டுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. உடம்புக்கும் நல்லதுங்கிறாங்க. நீங்களும் பார்க்கணும், மக்கள் பார்க்கணும் நான் சாப்பிட்றத. நான் சாப்பிட்றத பார்த்தாக்கா அதில் உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்குங்கிறதுனால நான் சாப்பிட்றேன். எனக்காக இல்லை. பாருங்க, இப்படி இந்த நண்டு மாதிரி தான் வந்து தேளும் இப்படி தான் இருக்குது, நண்டு வாக்காளியும் இப்படி தான் இருக்குது. எல்லாமே கொடுக்கு வச்சுட்டு தான் இருக்குது. இந்த ஸ்பைடர்மேன் பூச்சி இருக்கு, அது கூட இது மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதே ஃபீலாக வருது. ஐயோ, மாவு மாதிரி இருக்கு, பரவாயில்ல, இருந்தாலும் வாந்தி வருது. எதுவும் வாடெல்லாம் வரல, நல்லதான் இருக்கு. ஆனால் இது குடலுக்குள்ள உள்ளெல்லாம் பார்த்தா அசிங்கமாக இருக்கு. இதே எனக்கு மீன்னா சத்தியமாக உயிர். மீன்லாம் எங்கள் அம்மா வைப்பாங்க, மீன் குழம்பு வச்சாங்கன்னா நான் எங்கேயுமே போக மாட்டேன். வெளில கபடி விளாட, கிரிக்கெட் விளாட, எங்கேயுமே வெளிலே போக மாட்டேன், வீட்டை விட்டு. அந்தளவுக்கு எனக்கு மீன் குழம்புனா ரொம்ப 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 உயிர் இருக்குது.